அஸ்ஸலாமு வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் டூத் பேஸ்ட்டை வச்சு இவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி மாதிரி சேனல் என் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இல்லை பக்கத்தில் இருக்க பெல் அனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் நம்ம அதில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை லெமன் எடுத்து இப்படி புழிஞ்சி விட்டுக்கோங்க அது இப்படி தான் பொங்கி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதை வந்து நம்ம கையால் கலந்து விட்டுக்கலாம் டூத் பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கரைஞ்சி வரணும் ஸோ அதுக்காக கையால் கலந்ததுக்கப்புறம் இப்போ என்ன நம்ம அதில் போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்னர்ஸ் பர்னர் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸோ இந்த மாதிரி எப்போயாவது க்ளீன் பண்ணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் உள்ளே இருக்கிற அழுக்கு இது எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு கலரும் கூட நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ப்ரெஷ் வச்சு நல்லா நான் அந்த தண்ணியை தொட்டே ப்ரெஷ்ஷில் வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நல்லா சுத்தமாகி வந்துருச்சு பாருங்கள் மொதல் எப்படி இருந்தது கருப்பாக இப்போ எப்படி நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு போயிடலாம் நம்ம வந்து வெள்ளைப்பூடு உரிச்சா கையில் பேட்ஸ் மில் அடிக்கும் அதே மாதிரி வாழைப்பூ இது மாதிரி க்ளீன் பண்ணால் கை வந்து ரொம்ப கருப்பாக கரையாயிரும் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டை வச்சு நல்லா அப்ளை பண்ணுங்கள் இந்த வாழைக்க கரையெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு போயிடும் பேட்ஸ் மில் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம் கை பாருங்க நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைகள் இருக்கும் நம்ம கைக்கு இடையில் க நகக்கண்ணலாம் அழுக்குகள் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வாழைப்பூ க்ளீன் பண்ணங்காட்டி என் நெகத்துல எல்லாம் ரொம்ப கரையாட்டை பிடிச்சிருந்தது ஸோ நான் அதை க்ளீன் பண்ணுறேன் நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம நகை கண்ணில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி கையில் காலில் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது சில பேர் பியூட்டி பார்லருக்கு போய் நல்லா க்ளீன் பண்ணி இதுக்கு நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அங்கே என்ன செய்வாங்க ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணுவாங்க நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம செவரில் வந்து இந்த மாதிரி பசங்க கிறுக்கி வச்சுருவாங்க இல்லைனா இது வந்து காஃபி கொட்டினது அதே மாதிரி நம்ம சுவிட்ச் போர்டில் கை வைக்கிற இடத்துல அழுக்காக இருக்கும் இந்த மாதிரி எங்கெங்கன்னா அழுக்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்க்ரப் வச்சுலாம் தேய்க்காதீங்க நம்மளுக்கு பெயிண்ட் வந்துடும் ஸோ லைட்டாக ப்ரஷ் வச்சு நல்லா அப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் பாருங்கள் காஃபி கரை வந்து அப்படி போயிடுச்சு இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு காட்டன் துணி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க எவ்வளோ ஈஸியாக அழுக்கு வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம சமைக்கும் போதோ நம்மளுக்கு வந்து வீரத்தலும்புகள் நிறையா விழுவோம் பார்த்திங்கன்னா தீக்காயங்கள் நம்மளுக்கு அதிகமாக ஏற்படும் அந்த சமயத்தில் வந்து எல்லோரும் மாவு வைப்பாங்க அப்படி வைக்காதீங்க பேஸ்ட்டு வைங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த கொப்பளிக்காது நம்ம மாவு வைக்கும்போது அந்த இடத்துல கொப்பிளிச்சு அது ஒரு நம்மளுக்கு ஒரு அது ஒரு வழியை உண்டாக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு புக்கில் போயிடலாம் இப்போ ஊசியில் நூல் கொக்கர் வந்து ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும் நம்மளுக்கு அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பேஸ்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப நிறையா எடுக்கணுன்னா தேவையில்லை நூலோட எஜ்ஜில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும் இது ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா இது காஞ்சு நல்லா ஆயிரும் அப்போ எடுத்து இப்படி ஊசி நூலில் விடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் மிராறு கிளாஸ் ஜன்னல் இருக்கிற கிளாஸு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டூத் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி நம்ம வந்து கிளாஸ் ஐட்டம்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக இது மாதிரி பேஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா பசங்க வந்து க்ரையான்ஸில் எல்லாம் எழுதி மார்க்கரில் எழுதி வச்சுருக்காங்க அது எல்லாமே கரையாக இருக்குது ஸோ நான் அங்கேயும் கீழேயும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஊற வச்சுட்டு தொடச்சோம்னா கண்ணாடி ரொம்பவே பளிச்சுன்னு அழகாக இருக்கும் இது ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஃபான்ஸ் எடுத்து அந்த மாதிரி தண்ணியில் கலந்துட்டு இப்போ நான் துடைக்கிறேன் பாருங்கள் மார்க்கரில் எழுதுனது எல்லாமே இப்படின்னு லைட்டாக தொடச்சதுக்கே நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஈரம் தொட்டு நான் ஃபுல்லாகவே தொடச்சிக்கிறேன் இப்போ ரொம்பவே ஈஸியாக நான் உங்களுக்கு வந்து க்ளீன் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கண்ணாடி வந்து ரொம்பவே அழகாக ஆயிடுச்சு இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அல்லாமலை ரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ